வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஏப்ரல் 19 நம்ம நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற நாள். நாட்டோட எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் வாக்கு உங்கள் தொகுதி எம்பியை மட்டும் தேர்வு செய்கிறதுக்கான வாக்கு இல்லை. கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம நாட்டை நாசப்படுத்திய பாசிச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வாக்கு. இனி இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுற தேர்தல், அரசியல் சட்டத்தை காப்பாற்ற நடக்கிற தேர்தல், மதம் சாதி கடந்து மக்கள் ஒற்றுமையாக வாழ உங்கள் வாக்கு தான் வலிமையான ஆயுதம். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்திட்டு வரேன்னு உங்களுக்கே தெரியும். மாதம் மாதம் மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், பேருந்தில் மகளிர் இலவச பயணம் செய்ய விடியல் பயணம் திட்டம், பள்ளி குழந்தைகள் காலையில் பசி இல்லாமல் படிக்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கல்லூரி மாணவியருக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமைப்பெண் திட்டம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தர நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி என ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உற்ற துணையாக இருக்கும் உங்கள் திராவிட மாடல் அரசோட சாதனைகள் இந்தியா முழுக்க எதிரொலிக்க இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுகவையும் ஒரு சேர வீழ்த்த வேண்டும். தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் கிடைக்க தமிழையும் தமிழரையும் உண்மையாக நேசிக்கிற ஒன்றிய ஆட்சி டெல்லியில் அமைய, வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு உதயசூரன் சின்னத்தில் வாக்களித்து, தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் தயாநிதி மாறன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, திருப்பெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் TR பாலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து, காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடும் ஜி செல்வம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, வேலூர் தொகுதியில் போட்டியிடும் கதிர் ஆனந்த் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடும் கோபிநாத் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து, தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் ஆ மணி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிடும் CN அண்ணாதுரை அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, ஆரணி தொகுதியில் போட்டியிடும் தரணிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து, கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் மலையரசன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, சேலம் தொகுதியில் போட்டியிடும் TM செல்வகணபதி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் மாதேஸ்வரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, திருப்பூர் தொகுதியில் போட்டியிடும் சுப்பராயன் அவர்களுக்கு கதிர் அருவாள் சின்னத்தில் வாக்களித்து, நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் ஆ ராசா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, கோவை தொகுதியில் போட்டியிடும் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் ஈஸ்வரசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் சச்சிதானந்தம் அவர்களுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களித்து, கரூர் தொகுதியில் போட்டியிடும் ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து, திருச்சி தொகுதியில் போட்டியிடும் துரை வைகோ அவர்களுக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து, பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் அருண் நேரு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, கடலூர் தொகுதியில் போட்டியிடும் விஷ்ணுபிரசாத் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து, சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து, மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடும் R சுதா அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து, நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிடும் வை செல்வராஜ் அவர்களுக்கு கதிர் அருவாள் சின்னத்தில் வாக்களித்து, தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடும் முரசொலி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து, மதுரை தொகுதியில் போட்டியிடும் சு வெங்கடேசன் அவர்களுக்கு அருவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களித்து, தேனி தொகுதியில் போட்டியிடும் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு
கை சின்னத்தில் வாக்களித்து ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் நவாஸ் கனி அவர்களுக்கு, ஏனி சின்னத்தில் வாக்களித்து தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் கனிமொழி அவர்களுக்கு, உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தென்காசி தொகுதியில் போட்டியிடும் ராணி ஸ்ரீகுமார் அவர்களுக்கு, உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடும் ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கு, கை சின்னத்தில் வாக்களித்து கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் விஜய் வசந்த் அவர்களுக்கு, கை சின்னத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள்னு இருகரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன்.